இந்தியாவின் முதலாவது முப்படை தளபதியாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் நியமிக்கப்பட்டுள்ளார். ராணுவ தலைமை தளபதியாக உள்ள பிபின் ராவத் இன்றுடன் ஓய்வு பெற இருந்த நிலையில் அவரை நாட்டின் முப்படைகளுக்கும் தளபதியாக நியமித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய சுதந்திர தின உரையில் ராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகிய முப்படைகளையும் ஒருங்கிணைக்கும் நோக்கில் முப்படை தளபதி பதவி உருவாக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதற்கு மத்திய அமைச்சரவை கடந்த வாரம் ஒப்புதல் அளித்தது. இந்த நிலையில் பிபின் ராவத்தை முப்படை தளபதியாக நியமித்து மத்திய அரசு நேற்று உத்தரவு பிறப்பித்தது. அதிகபட்சம் 65 வயது வரை அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியும். அதற்கேற்ப அண்மையில் பாதுகாப்பு சட்ட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள பிபின் ராவத் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் முதன்மை ஆலோசகராக செயல்படுவார். பாதுகாப்பு விவகாரங்கள் துறையின் தலைவராகவும் அவர் செயல்படுவார் என்றும், 4 நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ராணுவ ஜெனரலாக அவர் இருப்பார் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பு தெரிவிக்கிறது. ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவனே இன்று பொறுப்பேற்க உள்ளார். இந்த பதவியில் இருந்த பிபின் ராவத் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டதை அடுத்து 28வது ராணுவ தலைமை தளபதியாக நரவனே பொறுப்பேற்க உள்ளார். இவரது நியமனத்திற்கான ஒப்புதலை மத்திய அரசு வழங்கியுள்ளது. இவர் இன்று ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளார். தீவிரவாத ஊடுருவல் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் தொடர்ந்து வருவதை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வரும் சூழலில் நரவனேயின் நியமனம் முக்கியத்துவம் பெறுகிறது. இவர் இதற்கு முன்பாக கொல்கத்தாவில் கிழக்கு பகுதி ராணுவ தலைமை அதிகாரியாக பதவி வகித்தார். கடந்த 1980ஆம் ஆண்டு ராணுவத்தில் இணைந்த இவர் காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் மிகுந்த அனுபவம் பெற்றவராவார்.